ரோஜா சரியில் என்ன நடக்க போகுது அடுத்தது அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில் நம்ம அர்ஜுன் சார் ஒரு குட்டி ட்ராமா பண்ணியிருந்தாரு அதில் இந்த பாலியசோதாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டேன்றதை பார்த்து யாரெல்லாம் ரசிச்சிங்க அவங்கள லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜெசி விக்டரும் நம்ம அர்ஜுன் சாரும் பீச்சுக்கு போய் அங்கே ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நம்ம ரோஜா காணாமல் போனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே தேடுறதுக்கான முயற்சி இனி வர எபிசோடில் நடக்க போகுது ஆனால் நம்ம சந்திரகாந்தா மேடமும் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்மளுடைய பிளானு வெளியே ஒரு நூலளவு கசிஞ்சாலும் அவங்க அதாவது ஜேஎஸும் ஆணுவும் ரொம்பவே உஷாராக ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் நாம போட்ட பிளானெல்லாம் உருப்படி இல்லாமல் போயிடும் அப்புறம் இந்த ரோஜா இல்லை ஜெர்ஸி விக்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிய வந்துடும் அதனால் பார்த்து பத்திரமா மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்து சொல்லி அனுப்புகிறாங்க நம்ம ஜெர்ஸி விக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போக போன இடத்துல நம்ம ரோஜாவை பார்க்குறாங்க நம்ம அர்ஜென் சார் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னாலும் நம்ம ரோஜாவுக்கு நம்ம அர்ஜன்ஸ் சார் நினைவுகிற இல்லை ஏன்னா தன்னையே யாரும் தெரியாத போது இவர்தான் தன்னுடைய கணவர்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க இது பயங்கரமான ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அர்ஜுன் சார் இதை கேட்டு எப்படிலாம் ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம ரோஜா கையில் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அர்ஜுன் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்க போகுது பீச்சுக்கு போன நம்ம அர்ஜுன் சாருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ரோஜான்னு கூப்பிட்டோம் ரோஜா திரும்பி பார்க்கலனா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள குழப்பம் அதிகமாகிடுச்சு ஆனால் அங்கே இருக்கிற வைத்தியர் மூலிமாவும் அவருடைய மனைவி மூலியமாகவும் நம்ம ரோஜாவை கண்டுபிடிச்சு அங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் இனி வர எபிசோடில் நடந்தாலும் அங்கே இருக்கிற வைத்தியரும் அவரோட மனைவியும் நம்ம ரோஜாவை நம்ம அர்ஜுன் சார் கையில் ஒப்படைப்பாங்களா இல்லை நம்ம அர்ஜுன் சார் இங்கே இருக்கட்டும் இதுதான் சேஃப்னு சொல்லி விட்டு வச்சிட்டு போகிறாங்களா இல்லை நம்ம ரோஜாவுக்கு நினைவுகள் தான் திரும்ப போதா என்னெல்லாம் நடக்க போகுது எது நடந்தாலும் நம்ம ரோ ஓஜாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம अर्जुन சார் லெவல் வேற மாதிரி இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க